வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேடிஎம் சைட்லேருந்து டியூக் 125க்கு வந்து ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன சேஞ்ச் இருக்குது இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த டியூக் 125ல என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பழைய டிசைனே கம்ப்ளீட்டாக அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா 390 250 இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய மாடலே இல்லை, பழைய மாடலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து இப்போ இருக்க 250 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல் மட்டும் உங்களுக்கு வந்து எல்இடிலையும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாலஜன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்இடி செட்டப் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து 250க்கும் 125க்கும் ஒரு வித்தியாசமே இல்லாதமே கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆலஜன் செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லா ஷார்ப்பான கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 மாதிரியே இருக்கும். பழைய மாடல் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது சொல்லணும். பிரேக்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 250ல இருக்குது, அதே சேம் பிரேக் எல்லாமே தான் இதில் கொடுத்துருக்காங்க. பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பழைய மாடலில் என்ன பவர் இருக்குமோ அதே தான் இதுலேயும் இருக்குது. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அப்போ வந்து டேமேஜ் ஆகுனா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பொசிஷன் மட்டும் மாற்றிக்கலாம். இல்லை பேக்கில் ஏதாவது டேமேஜ் ஆகுனா நீங்கள் வந்து பேக் செட்டை மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தனித்தனியாக மாற்றினாலும் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதே நேரத்தில் ஃபுல் ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பிரேக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 125 சிசிக்கு வந்து அவங்க வந்து அதோட அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பிரேக்கே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 250ல இருக்க அதே பிரேக் கொடுத்துருக்கு, சேம் பிரேக் தான் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 125 சிசிக்கு வந்து லிக்விட் கூலிங் தர்றது வந்து இந்த வண்டியில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த வண்டியிலும் கொடுக்கல. எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே நம்மளுக்கு வந்து ஏர் கூல்டு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. 125 சிசியில் வந்து எந்த பைக்லையுமே அப்சைட் டவுன் ஃபோர்க் கிடையாது, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேடிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 125 சிசி தான்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க கம்மி பண்ணி அவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேடிஎம் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. கேடிஎம்னா இப்படி தான் இருக்கணுன்றதுக்காக வந்து அவங்க வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 125 சிசினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 250 மாதிரியே வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி செட்டப் கொடுத்துருக்கலாம், அவங்க வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுக்காக வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் வந்து எல்இடி செட்டப் போட்டுக்கலாம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 125 சிசினே சொல்ல மாட்டாங்க. வெளிலேருந்து பார்த்தா நல்ல ஒரு பெரிய பைக் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அடுத்த வண்டியோட டயர் செக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரியலில் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர் தராங்க. இதே அதர் பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 125 சிசி வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜுக்காக உருவாக்குவாங்க. இவ்வளோ பெரிய டயர் வந்து அதுக்கு தரமாட்டாங்க. ஆனால் கேட்டே பார்த்தீங்கன்னா அதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அவங்க பார்த்தீங்கன்னா 150 ரேஞ்ச் டயர் தான் இதுலேயும் தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல, ஒரு 125 சிசி தான். ஆனால் வந்து இவங்க எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு 250 மாதிரியே லுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்விங் ஆம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250ல என்ன இருக்குமோ அதே தான் வந்து இந்த 125க்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைலேஜ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 40 to 45 வந்து கண்டிப்பாக தரும். இனி பார்த்தோன்னா நம்ம அந்த ரெகுலரான அந்த லுக் வந்து நம்ம பார்க்க முடியாது. கேடிஎம் வந்து நமக்கு வந்து லுக் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. நம்மளுக்கு பழக்கப்பட்ட அந்த கேடிஎம் லுக் வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீட்டும் இப்போ கிடையாது. பிஎஸ்6ல வந்து அந்த பீட்டுக்காக தான் எல்லாம் கேடிஎம் வாங்குவாங்க. இப்போ வந்து அந்த பீட்டும் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும், ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சில அட்வான்டேஜ் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சீட் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் குஷனிங்கும் வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். லாங்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேடிஎம்னால் இந்த பின்னாடி உட்காந்து போக முடியாது, உங்களுக்கு வந்து சீட் வந்து ரொம்ப ஆடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தராங்கன்னே சொல்லலாம். அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேடிஎம்னாலே பிளாஸ்டிக் தான் சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் கேடிஎம்மா அது பிளாஸ்டிக் வண்டி அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேடிஎம் வந்து டேங்க் வந்து நம்மளுக்கு வந்து மெட்டலில் தராங்க. இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். வண்டியோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஐவே ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லாங் போக முடியாதுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக போகலாம் இந்த வண்டியிலையும். எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா குரூசிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும், மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அதிகமாக இருக்கும். குரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ண முடியும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா லாங் போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இதை 250ல பார்த்தீங்கன்னா 250 அதுமாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க. அது வந்து எனக்கு அந்தளவு பிடிக்கல. இதே 125ல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பக்கத்து வந்து அழகாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் 160,000லேருந்து 165,000 வரைக்கும் வருது. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எம்டி இருக்குது, R15 V3 வந்து கூட 10,000 போட்டு நம்ம எடுத்துடலாம். அப்பாச்சி R200 4V இருக்குது இதே ப்ரைஸ் ரேஞ்சில். எனக்கு மற்ற ப்ராண்டில் வேணால் நான் எடுத்தால் கேட்டிருந்தால் எடுப்பேன், எனக்கு ஒரு மளி தர வண்டியே வேணும், ப்ரைஸ் வந்து ஒரு 2 லட்சரூபாக்குள்ளே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 125cc எடுக்கலாம், ஒர்த்தானது தான். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப்ஸ் அப்படிங்க மறக்காம வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி இந்த டப் நினைக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள்.